And the best debut actress award goes to ஒரு நியூஸ் ரீடரா இருந்து அதுக்கப்புறம் ஒரு ரியாலிட்டி ஷோக்கு போய் இன்னைக்கு பசங்க மத்தியில் ஒரு பெரிய இடம் பிடிச்சிருக்காங்க. பெஸ்ட் டெபியூ ஆக்ட்ரஸ் லாஸ்லியா ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். சிறந்த அறிமுக நடிகைக்கான எடிசன் விருதை இம்முறை வென்றிருக்கின்றார் நம்மவரான லொஸ்லியா மரியநேசன். அவரது திரை வாழ்க்கையில் இது எவ்வளவு முக்கியமோ அதனை விட அதிகமாக இது நமக்கு முக்கியம், அதாவது இலங்கை தமிழர்களுக்கு. 100 வருடங்கள் பார்த்து வளர்ந்த இந்திய சினிமாவில் நாங்களும் சாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் பல இளைஞர் யுவதிகள் சினிமா கனவுகளுடன் கூடாம்பாக்கத்தில் தவம் கிடக்கின்றனர். அவர்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையாக இப்பொழுது லொஸ்லியா மாறியிருக்கின்றார். எங்களாலும் இந்திய சினிமாவில் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை இன்று உள்ள இளையவர்களுக்கு விதைத்திருப்பதில் லொஸ்லியாவின் பங்கு அளப்பரியது. இதற்கு பின்னால் அவரது நிறைந்த உழைப்பும் விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் இருக்கின்றது. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நுழைந்தது வேண்டுமானால் அவரது அதிர்ஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அங்கு 100 நாட்கள் தாக்குப்பிடித்து பலரது அபிமானத்தையும் வென்றது லொஸ்லியாவின் விடாமுயற்சியும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஓர்மமும். காப்பாற்றப்படுகிறீர்கள். கவின் எனக்கு முதல் வந்து பிடிக்கும், இப்ப எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு தெரியும் அது. தனக்கு பக்கத்துல இருக்கவங்களை தட்டி கொடுத்துட்டு தான் வெளியில போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கிற மைண்ட் செட் எத்தனை பேருக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல. பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் கிடைத்த முகவரியை சரியாக பயன்படுத்தி கொண்டு இன்று வெள்ளித்திரை நோக்கிய நீண்ட பாய்ச்சலை சரிவர செய்திருக்கின்றார் லொஸ்லியா. ஆரம்பமே அமர்க்களம். ஒருபுறம் கர்பஜன் சிங் என்ற கிரிக்கெட் ஜாம்பவான், மறுபுறம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் என முதல் படமே கவனிக்கத்தக்க படமாக மாறிப்போனது. அடுத்து ஜாம்பவான் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாரின் தயாரிப்பில் அவருடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு கூகுள் குட்டப்பனில் கிடைத்தது. கூடவே மற்றும் ஒரு இளைஞரான பிக்பாஸ் புகழ் தரிசனம் நடித்திருந்தார். ஹலோ மிஸ்டர் சுப்ரமணி, கிளாட் டு மீட் யூ. ஐ அம் எ ரோபோட் ஃப்ரம் ஹியூமனாய்ட் டைனமிக்ஸ். மா ஷட் அப், அத கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க பா. Mr. Subramani, coffee. நக்கங்கட்ட கூமுட்ட சீ உள்ள பா. மனுஷனுங்கனாலயே என்ன பாத்துக்க முடியல. இதுல மிஷினை தூக்கிட்டு வந்துட்டானா, அங்க இருந்து தூக்கி போடுறாங்க. தொட்டதெல்லாம் துளங்குவதை போல லொஸ்லியா நடிக்கும் படங்கள் எல்லாம் மிகுந்த கவனத்தையும் வரவேற்பையும் பெறுகின்றது. இன்று தன் முதல் படத்துக்காக சிறந்த அறிமுக நடிகைக்கான விருதை பெற்றிருக்கின்றார். எடிசன் விருது என்பது தமிழ் சினிமாவில் இன்று முக்கியத்துவம் பெற்றதாகவே காணப்படுகின்றது. தளபதி விஜய் உட்பட பலரும் இந்த விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள். திரைக்கு முன்னும் திரைக்கு பின்னும் ஏராளமான இளைஞர்கள் இந்திய சினிமாவில் இருந்திருக்கின்றார்கள், இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் பெயர் புகழ் என நட்சத்திர அந்தஸ்துடன் கோலோச்சுவது என்னவோ ஒரு சிலர்தான். அந்த வரிசையில் நட்சத்திர இயக்குனர் பாலு மகேந்திரா, திரைப்பட தயாரிப்பாளர் லைகா சுபாஸ்கரனுக்கு அடுத்து லொஸ்லியா பேரையும் புகழையும் தென்னிந்திய சினிமாவில் சம்பாதித்திருக்கின்றார் என்றால் அது மிகையல்ல. இந்த பேரையும் புகழையும் தக்க வைப்பதற்கு அவர் தொடர்ந்தும் பாடுபட வேண்டும். அதனை அவர் தக்க வைப்பார் என்பது லொஸ்லியாவின் பேச்சிலும் நடவடிக்கையிலும் நன்றாகவே தெரிகின்றது. பெயரில் வேண்டுமானால் தோல்வி, அது அங்க லொஸ் இருக்கலாம். ஆனாலும் வெற்றிகளை படிக்கற்களாக்கி அதன் மேல் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் லொஸ்லியா. அவரது பயணம் மேலும் சிறக்க வேண்டும் என நாங்களும் வாழ்த்துகின்றோம்.